அடடா போச்சே, வெளியாகிறது அடுத்த அதிரடி, டைட்டில் ரெடி. தமிழகத்தில் பெரியாரை படி படி என சொல்லிக் கொண்டிருந்த அரசியல் கட்சிகள் கடந்த 2 நாட்களாக கனத்த இதயத்தில் அமைதியாக இருக்கின்றன. அதற்கு காரணம், கோவை கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அண்ணாமலை திமுக குறித்து பெரியார் பேசிய பேச்சுக்களை மேடையில் வெளிச்சம் போட்டு காட்டியது. இந்த சூழலில் புதிய தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்கள் பலர் பெரியார் இப்படியெல்லாம் திமுகவை பேசியிருக்கிறாரா, ஏன் இத்தனை நாட்கள் திமுகவினர் வாயை திறக்கவில்லை என ஆச்சரியத்துடன் கேட்டு வருகின்றனர். ஏன் பல திமுகவினருக்கு கூட பெரியார் தங்கள் கட்சியை மிகவும் மரியாதை குறைவாக, வண்டை வண்டையாக, அச்சிலேற்ற முடியாத அளவில் பேசியிருக்கிறார் என்பதே இப்போதுதான் தெரிய வந்துள்ளது. இத்தனை நாள் பெரியார் கருத்துக்களை திமுகவினர் பகிர்ந்து பெரியாரை படி என்று கூறி வந்த நிலையில், நேற்றிலிருந்து சமூக வலைதளங்களில் பெரியார் திமுக குறித்து பேசிய கருத்துக்களை பகிர்ந்து உண்மையில் பெரியாரை படிக்க வேண்டுமென திமுகவினரை நக்கல் செய்யும் விதமாக மீம்ஸ்களை பகிர்ந்து வருகின்றன பாஜகவினர். இது ஒரு புறம் என்றால், பக்கம் 21 என்ற பட டைட்டிலில் பெரியார் திமுக குறித்து பேசிய பேச்சுக்களை ஆவணங்கள் அடிப்படையில் ஆவணப்படமாக எடுக்க நேற்றே முயற்சிகள் தொடங்கிவிட்டதாம். ஏன் அதில் பெரியாராக யாரை நடிக்க வைக்கலாம் என ஆலோசனை செய்து இறுதியில் வேலு பிரபாகரனை அந்த கதாபாத்திரத்தில் நடிக்க வைத்தால் சரியாக இருக்கும் என்பது வரை ஒரு குழு முடிவு செய்திருக்கிறதாம். ஆ ராசா இந்துக்களை பேசுவதாக பேசி இப்போது தனது சொந்த கட்சியான திமுகவை பெரியார் என்னென்ன அச்சிலேற்ற முடியாத வார்த்தைகளை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறார் என்பதை வெளி உலகிற்கு கொண்டு வந்து விட்டார். இனி பெரியாரை படிப்படி என்று சொன்னால் திமுகவை பெரியார் சொன்ன வார்த்தைகள் தான் வெளிவருமோ? எப்படியோ இதுநாள் வரை பெரியார் திரைப்படத்தை எப்போது புது வடிவில் எடுப்பீர்கள் என ஆசையாக கேட்டு வந்த உடன்பிறப்புகள் நிச்சயம் பக்கம் 21 படத்தை எதிர்க்கப் போவது நிச்சயம் என்கின்றன திரைத்துறை வட்டாரங்கள். மொத்தத்தில் அண்ணாமலை நேற்றுதான் பக்கம் 21 குறித்து பேசினார். இன்று திரைப்படமாக உருவாகும் அளவிற்கு செயல்பாடுகள் தொடங்கியிருப்பது ஆச்சரியத்தை உண்டாக்கியிருக்கிறது. எனக்கு முன்பு ஆராஜா அவர்கள் கருத்துக்களை வானதி அக்கா அவர்கள், சிபிஆர்ன் அவர்கள் பேசியிருக்கின்றார். ஆனால் இதில் மிக முக்கியமாக நான் ஆராஜா அவர்களுக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இங்கே கேட்பதற்கு நான் கடமைப்பட்டிருக்கின்றேன். அதாவது, நீங்கள் பேசுகின்ற அனைத்தையும் கூட தந்தை பெரியார் அவர்கள் சொன்னார். தந்தை பெரியாரனுடைய புத்தகம் மரண சாசனம் தந்தை பெரியாரின் இறுதி பேருரையில் இருக்கிறது என்று நீங்கள் ஒரு புத்தகத்தை காண்பித்தீர்கள். அதே புத்தகத்தில் 21வது பக்கத்தில் இருந்த சில விஷயங்களை அண்ணன் ஆர் ராஜா அவர்களுக்கு இந்த மேடையிலிருந்து படித்து காண்பிக்கின்றேன். அதையும் ஏற்றுக்கொள்கிறீர்களா என்பதை நீங்கள் எனக்கு சொல்ல வேண்டும். பெரியார் சொல்லியிருப்பதை படிக்கின்றேன் பாருங்கள். நாதி இல்லையே, சொல்றதுக்கு நாதி இல்லையே, சிந்திக்க நாதி இல்லையே, ஒரு ஓட்டுக்கு என்னென்ன கொடுக்குறான்? பொண்டாட்டியை தவிர மற்றது எல்லாத்தையும் கொடுக்குறான். ஓட்டு வாங்குவதற்கு இதற்கு கவலைப்பட மாட்டானே. யார் அது? நம்ம முன்னேற்றத்து கழகக்காரன் தான். மற்றவெல்லாம் அதை சொன்னால் என்னை வைவான். இவனுக்கே இதுவெல்லாம் என்ன கேடு வந்துச்சு? இந்த முன்னேற்றக்காரனுக்கு இந்த வேலையை ஏன் பண்ணிக்கிட்டு இருக்கான்? அவனுக்கு ஓட்டு தான் பெருசு. அவன் பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை. இன்னும் கொஞ்ச நாள் போனால் இது வழக்கத்தில் வந்து விடும் என்று நம்புகின்றான். பொண்டாட்டியை கூட கொடுத்து விட்டு வாங்கிறார் போல, ஏனென்றால் அந்த பதவி அவ்வளோ உயர்வா போச்சு. பக்கம் 21 நீங்கள் சொன்ன தந்தை பெரியார் அவர்கள் நீங்கள் காட்டிய அதே புத்தகத்திலே இதை எழுதியிருக்கின்றார். இது நீங்கள் சொன்ன அதே மாதிரி நானும் பேசுகிறேன். இது நான் சொல்லல, பெரியார் தான் சொன்னார். அண்ணன் ஆராஜா அவர்கள் இதற்கும் பேச வேண்டும். இதைவிட மோசமாக உங்கள் இயக்கத்தினுடைய ஆணி வேர், இயக்கத்தினுடைய நரம்பு நாடி என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதன் எப்படி இந்த இயக்கம் இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார். அவரே சொல்லியிருக்கார், பொண்டாட்டி பிள்ளையை பற்றி அவனுக்கு கவலை இல்லை, பொண்டாட்டியை கூட கொடுத்து ஓட்டு வாங்கிறார் போல் என்று. நான் சொல்லிங்க, தந்தை பெரியார் சொன்னது மறுபடியும் சொல். இதற்கு நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் நல்ல பேர் வச்சிருக்கார். என்ன பேர்னா, இது பேர் தான் திராவிட மாடலுங்க, வேற ஒன்றும் இல்லை. திராவிட மாடல் என்கின்ற வார்த்தையை யாரும் கஷ்டப்பட்டு எங்கேயும் தேட வேண்டாம். காலையில் எந்திரித்து இரவு தூங்குவோம் வரை 20 திராவிட மாடல் என்று சொல்லுகின்றார். விளக்கத்தை தேடிக்கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களுக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய அறிவுரை, தந்தை பெரியாரின் இறுதி பேருரை, மரண சாசனம் என்கின்ற புத்தகத்தில் 21 பக்கத்தில் திராவிட மாடலுக்கு பெரியார் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கத்தை படித்துவிட்டு அதை உங்களுடைய அரசினுடைய கொள்கையாக நீங்கள் அறிவிக்க வேண்டும்.